வழியிலும் you are not here by an accident but by a pure plan and purpose of God. கர்த்தர் நோக்கம் திட்டம் உங்களுடைய வாழ்க்கையில பெரிதாக இருக்கிறது. கரங்களை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா. மத்தேயு 6:33 it says seek ye first the kingdom of God and all these things shall be added unto you. அவருடைய நீதியையும் ராஜ்யத்தையும் தேடுங்கன்னு சொல்றார். அவருடைய காரியத்துல நாம் முதல் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும் பொழுது, அவருக்காக நாம் ஓடி வரும்பொழுது, தேடி வரும்பொழுது மற்ற எல்லா காரியங்களும் சந்திக்கப்படும். ஆமென், ஹல்லேலூயா. அவரோடு கூட செலவு செய்கிற ஒரு நிமிடமும் அது வீணாக போகவே போகாது. கரங்களை தட்டி ஹல்லேலூயா. He will fulfill everything, every desire of your heart beautifully according to his plan and purposes in his time. Amen. In his time, he makes all things beautiful. கரங்களை தட்டி இந்த தேவாதி தேவனுக்கு எல்லா துதிகளும் மகிமை. நாம் எல்லோரும் எழும்பி நின்று அந்த தெய்வீக பிரசன்னத்திற்குள்ளாய் நம்மை அர்ப்பணிப்போம். அவருடைய பிரசன்னத்திற்குள்ளாய் நாம் வருவோம். அந்த தேவனாகிய இயேசு கிறிஸ்துவே முற்றிலுமாய் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆசையாய் சொல்லி புகழ்ந்து பாடுங்க. ஆண்டவருடைய பிரசன்னத்தால் என்னை நிரப்புங்கன்னு சொல்கிறவங்களா கரங்களை உயர்த்தி ஆண்டவரே இந்த வேளையிலும் ஆண்டவரே ஃபில் மீ வித் ஃப்ரெஷ் அனாயிண்டிங். இந்த பாடலை சேர்ந்து நாம் பாடுவோம். ஆமென். தேங்க் யூ ஜீசஸ். கரங்களை தட்டலாமா? ஓ,
கொண்டு செல்லுதே, ஆகாயம் கொண்டு செல்லுதே, ஆகாயம் கொண்டு செல்லுதே, ஆகாயம் கொண்டு செல்லுதே. என்னே சுவே உமாவியா ஒரு விசையாய் என்னை நிரப்பிடும் ஐயா, கேளுங்களேன். என்னே சுவே உமாவியா ஒரு விசையாய் என்னை நிரப்பிடும் ஐயா, உலகத்திலே உமக்காக நான் உயிருள்ள நாள் வரையினும் துழைக்கணும் ஐயா, உலகத்திலே உமக்காக நான் உயிருள்ள நாள் வரையினும் உங்களை ஒருபோதும் மறவாத தேவன் அவர், கைவிடாத தேவன் அவர், அவர் நம்மை நினைவாகவே இருக்கிறாராம். ஆமென், ஹல்லேலூயா. Can a woman forget her little child, the nursing child that she had given birth to? Even if she might forget, ஒரு தாயானவள் தன் பாலகனை மறந்தாலும் நான் உன்னை மறக்காம இருக்கேன் சொல்றார். He says that I'll never forget you. You're always on my mind. Amen. Even people might forget. தெரிந்தவங்களாம் நம்ம மறந்துடுவாங்க. பணம் இருக்கும்பொழுது ஒரு ஆட்டிடியூட், பணம் இல்லாத போது ஒரு ஆட்டிடியூடு. ஆனாலும் தேவனாகிய இயேசு கிறிஸ்து உன்னை அதெல்லாம் வச்சு பாராதபடிக்கு தம்முடைய சாயலினால் நம்மை சிருஷ்டித்திருக்கிறார். He loves you unconditionally. Amen. Hallelujah. உங்களை மறக்கலங்க. Maybe you think that you're forgotten. No, not at all. You might be watching this far away. My God is right there next to you, saying that I love you. Devan solugiraar, naan unnai nesikiren endru solugiraar. How many of you are feeling thankful this morning? Karangale uyarthi nandri ulla irudhayathodu kooda andavare enna idhu varailum kondu vandire, naan emmathiram en veede emmathiram aandavare, en mel ninaivaa irukkiravare, mai nandriyodu kooda naangal stotrikkirom aandavare. Ennai maravaa yesunaatha, undan dayaval என்னை நடத்திட மாட்டார். ஒவ்வொரு நாளும் அவருடைய தயவு நமக்கு தேவை, அவருடைய அனுக்கிரகம், கிருபை. கரங்களை உயர்த்தி கேட்கலாம், ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் நீங்க நடத்துங்க, என் பிள்ளைகளை நடத்துங்க, என் குடும்பத்தை நடத்துங்க. ஆண்டவரே சித்தத்திற்குள்ளாய் நான் வருகிறேன் என்று சொல்லுங்க. கர்த்தர் அப்படியே செய்ய வல்லவர். இந்த பாடலை சேர்ந்து நாம் பாடுவோம். ஆமென். கரங்களை தட்டலாமா?
நாம் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு யோசிக்கிற ஒரே தேவன் அவர் மாத்திரமே. ஆமென், அல்லேலூயா. நீங்கள் நல்லா இருக்கணும், நல்லா வாழணும், சுகித்து இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும்னு தான் அவர் ரொம்ப ஆசைப்படுகிறார். ஆமென், அல்லேலூயா. ஹி சோ கன்சர்ன்ட் அபவுட், ஹி லவ்ஸ் யூ சோ மச். அதனால தன்னுடைய உயிரையும் பார்க்காமல், அதையும் பாராமல், தன்னைத்தானே ஜீவனை நமக்காக கொடுத்தார். எத்தனை அன்பு பாருங்கள், அன்பு எத்தனை எத்தனை மேலான ஒரு அன்பு. அவரை போல ஒருவர் இல்லை. ஆமென், ஹல்லேலூயா. அவரை போல ஒருவர் இல்லை. கர்த்தர் மகத்தான காரியங்களை அவர் செய்ய இருக்கிறார். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன் அவர். அவரை போல ஒருவர் இல்லை. பக்கத்துக்குள்ள பார்த்து சொல்லுங்களேன், தேர்ஸ் நோ ஒன் லைக் ஹிம். ஆமென், ஹல்லேலூயா. ஒருவரும் அவரை போல இல்லை. அவருக்கு நிகர் அவர் ஒருவர் மாத்திரமே. கேன் எனிபடி பி கம்பேர்ட் டு த வண்டரஸ் ஒர்க்ஸ் ஆஃப் காட்? கேன் எனிபடி கிரியேட் அனதர் வேர்ல்ட்? Nothing can be done without my God, because He is the supreme, the almighty, all powerful, the omnipresent God. The God who is today and forever, yesterday, today and forever, an unchanging God. அவர் நம்முடைய தேவனாக இருக்கிறார். நாம் ஆராதிக்கிற தேவன் அப்படிப்பட்ட தேவனாக இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. இந்த பாடலை நாம் சேர்ந்து பாடுவோம். ஆனந்தமாக நண்பரை பாடுவேன். எத்தனை எத்தனை ஆசீர்வாதங்களை அவர் கொடுத்திருக்கிறார், நமக்காய் செய்திருக்கிறார். ஆமென். தேவாதி தேவனை நாம் உயர்த்துவோம். We thank you, Jesus. ஆனந்தமாக அன்பரை பாடுவேன், ஆசையவர் என் ஆத்துமாவிற்கே. ஆனந்தமாக அன்பரை பாடுவேன், ஆசையவர் என் ஆத்துமாவிற்கே. ஆசீர்கள் அருளும் ஆனந்த நந்தமாய், ஆசீர்கள் அருளும் ஆனந்த நந்தமாய். ஆண்டவரே சுபோல் யாரும் இல்லை, ஆண்டவரே சுபோல் யாரும் இல்லை. இயேசுவல்லா, இயேசுவல்லா இன்பம் வேறு. கரங்களை உயர்த்தி அசைத்து சொல்லலாமா? தாங்கிடுவேனே நீதியின் கரத்தால், தாங்க
அவர் ஒருவர் மாத்திரமே கொடுக்க முடியும். சமாதானத்தோடு இல்லாம ஒருவேளை இந்த பாடல பாடுனீங்களா? ஆண்டவரே, நீங்க இல்லாம எனக்கு யார் இல்லைன்னு சொல்லி உண்மையா பாடுனீங்களா? கர்த்தர் ஒரு புதிய சமாதானத்தை அவர் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். The peace that passeth all understanding, he will fill you with a peace that you had never cherished before, that you have never come across in life. ஒரு புதிய சமாதானத்தை அவர் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். எப்ப தெரியுமா? அவரை நம்பி நாம் வரும்பொழுது. எத்தனை பேர் சொல்கிறீங்க, அவரை நம்பி நான் வந்துட்டேன்னு சொல்கிறவங்களாம் கரங்களை உயர்த்தி. எல்லா துயரங்கள், கஷ்டங்கள், பாடுகள் எல்லாத்தையும் விட்டுடுங்க. வாழ்க்கையில் நிறைய போராட்டங்கள் உண்டு தான், பிரச்சனைகள் இருக்குது. ஆனாலும் எந்த வினாக இயேசு கிறிஸ்துவ இடத்துல நம்ம நம்பி நம்ம கொடுக்கும் பொழுது, நம்முடைய சுயத்தில் நாம் சாயாதபடிக்கு அவருடைய அன்பில், அவருடைய பலனில் நாம் சார்ந்து வாழும் பொழுது, கர்த்தர் நம்முடைய யுத்தங்கள் எல்லாவற்றையும் அவர் எடுத்து செய்ய வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஊழியமாக இருக்கலாம், அவனுடைய வாழ்க்கையின்
ஒருவேளை ஃபியூச்சராக இருக்கலாம், படிப்பாக இருக்கலாம், என்ன விதமான ஒரு நீ கையிட்டு செய்யும் வேலைகளாக இருக்கலாம், கர்த்தரை நம்பி விடும் பொழுது just rest and rule and reign because he is going to do it for you. Amen. Hallelujah. நம்மளுடைய பலனில பார்த்தோம்னா நம்மளால ஒன்றுமே செய்ய முடியாது. என் பலத்தினால இல்ல ஆண்டவரே, சொல்லலாமா கரங்களை உயர்த்தி ஆண்டவரே, என்னோட பலத்தினால இல்ல ராஜா, என்னோட சுயத்துல இல்ல ஆண்டவரே, நான் உம்மேல் நம்பி உம்மேல் நான் விசுவாசமா இருக்கிறேன், நீங்க என்ன நடத்துங்க. எத்தனை அருமையான சாட்சிகளை நாம் கேட்டோம், அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. ஆண்டவர் மேல நம்பி விசுவாசமா இருக்கும் போது கர்த்தர் நமக்கு எப்பொழுதுமே நேர்த்தியானதை செய்வாங்க. அமேன், ஹல்லேலூயா. நீங்கள் உணர்வு காரியங்கள் எல்லாவற்றையும் ஆண்டோட பாதத்தில் வச்சிருங்க. இந்த வேளையிலும் உம்மை நம்பி நான் வந்துட்டேன் ஆண்டவரே, உடைய பாத தண்டியில் என்னை நான் ஊற்றுகிறேன், உடைய கண்ணீரை அவர் துருத்தியில் வைத்து எண்ணி வைத்திருக்கிறாராம், கண்ணீருக்கெல்லாம் தக்க பலனை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். கர்த்தர் செய்வார், அவர் நடத்துவார் என்ற விசுவாசத்தோடு கூட இருங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை அவர் செய்ய இருக்கிறார், செய்வார். சந்தோஷமாக உள்ளத்தின் ஆழத்தில் உம்மை நம்பி நான் வந்திருக்கிறேன்னு சொல்லி பாடுங்களேன். ஒருவேளை அப்படி இல்லாமல் இருக்கலாம் நீங்கள், ஆனால் இந்த பாடலை பாடும்பொழுது வெறும் கையாய் நான் வந்திருக்கிறேன் ஆண்டவரே. யாக்கோபுக்கு கர்த்தர் செய்த அற்புதங்கள் நினச்சி பாருங்க, யோசேப்புக்கு கர்த்தர் செய்த அற்புதங்கள் எத்தனை எத்தனை உண்மையாக இருந்தாங்க. ஆமென். அப்படியாய் கர்த்தரிடத்தை நாம் உண்மையாக இருக்கும்பொழுது கர்த்தருடைய காரியங்களில் அவற்றை மாற்றி அமைக்க வல்லவர். உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படலை, அவரை நம்பி வந்த ஒவ்வொருவரையும் அவர் வெட்கப்படுத்தாத தேவர். இந்த பாடலை சேர்ந்து நாம் பாடுவோம். பாடிக்கொண்டிருக்கிற பாடல்கள் எல்லாம் தாய் மறந்தாலும் தகப்பன் மறந்தாலும் நான் உன்னை மறவேன். ஆமே, கர்த்தர் அதை சொல்லிக்கொண்டே இருக்கிறார். யாரோ ஒருவருக்காக யூ ஃபீல் தட் யூ ஹவ் லாஸ்ட் பீப்புள் இன் லைஃப், பர்ஹாப்ஸ் அ வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆஃப் யார்ஸ், யூ ஃபெல்ட் தட் அவங்க தான் எல்லாமே எனக்காக இருந்தாங்க ஆனால் அவங்க இப்போ இல்லைன்னு சொல்கிறீங்களா? இல்லைங்க, கர்த்தர் உங்களுக்காக இருக்கிறார். ஒரு தாயினும் மேலாய் உங்கள் மேல் அன்பு வைக்கிற தேவன் அவர். முற்றிலுமாய் ஆண்டவரே
உம்மிடத்தில் நான் வருகிறேன் ராஜா. உடைய அன்பை நான் இன்னுமாய் உணர கிருபை சத்தாங்க ஆண்டவரேன்னு சொல்லுங்க. கரங்களை உயர்த்தி இயேசுவே, உடைய அன்பை நான் இன்னுமாய் உணர வேண்டும் ஆண்டவரே. என் ஆத்துமாவே, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வெறும் சரீர பிரகாரமாக இல்லை, என் ஆத்துமா களி கூறட்டும் ஆண்டவரே. ஆண்டவரிடத்தில், ஆண்டவருடைய வார்த்தையில், அவரிடத்தில் அப்படியே கரங்களை உயர்த்தி இயேசுவே, முற்றிலுமாய் நான் உம்மை துதிக்கிறேன் ஆண்டவரே. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து, யூ ஆர் டியூ ஆஃப் ஆல் ஆர் ரெஸ்பெக்ட் லார்ட், ஆஃப் ஆல் ஆர் ப்ரைசஸ், of all our thanksgiving this morning, Lord Jesus, we praise you, Lord. We thank you, Jesus. கண்களை மூடி கரங்கள் எல்லாம் உயர்த்தினபடி இயேசுவே, நீ உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஸ்தோத்திரிக்கிறேன் ராஜா. என் ஆத்துமாவே கர்த்தரை தூதி, முழு உள்ள செய்த சகல உபகாரங்களையும் ஒவ்வொன்றாய் எண்ணி துதித்திடுவேன். என்ன நடந்தாலும் என்ன நேர்ந்தாலும் உம்மையே நம்பி நான் சிறந்தவர், தயவில் பெரியவராக இருக்கிறார், இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர். நீங்க ஆண்டவர், என் மேல் கிருபையா இறங்குங்க ஆண்டவரே. நீர் அன்பு சிறந்தவர், தயவில் பெரியவர், இரக்கத்தில் ஐஸ்வர்யம் Just revel him. Bless the Lord.